இல்லையே, இன்னைக்கு மேட்ச்ல டெல்லி வந்து லக்னோவை இவ்வளோ ஈஸியா வின் பண்ணிட்டாங்களே, இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு டெல்லியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு டெல்லிக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 167 ரன் வந்து எடுத்தாங்கங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா, எப்பா இது கம்மியான ஸ்கோருன்னா வந்து சொல்ல முடியாது, லக்னோ பிச்சை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஸ்கோர் தான். இப்படி தான் குஜராத் கூட லக்னோ வந்து மேட்சை வந்து விளையாடும் போது 163 ரன் எடுத்து அதை டிஃபெண்ட் பண்ணி ரொம்ப அழகாக வின் பண்ணிட்டாங்க. அதனால இந்த மேட்சை இவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சோம். ஆனால் இந்த மேட்ச்ல நடந்ததே வேறங்க. இன்னைக்கு பிருத்வி ஷாவும் டேவிட் வார்னரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா, வார்னர் வந்து ரொம்ப வேகமாகவே எஸ்தக்கரோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் பிருத்வி ஷாவும் ஜாக் ஃப்ராசரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டாங்கங்க. சரி, இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா கண்டினியூ ஆகும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பிருத்வி ஷா வந்து ஒரு கட்டத்தில் ரவி கிருஷ்ணையோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட் வந்தாருங்க. வந்த மனுஷன் ரொம்ப அழகா ஜாக் ஃப்ராசர் கூட நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டு பேருமே பயங்கர அதிரடியா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் விளையாடுறத பார்த்து ஒரு கட்டத்தில் நம்ம என்ன நினைச்சோம்னா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே ஈஸியா வந்து மேட்சை முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைச்சோம். அப்போ தான் வந்து ஜாக் ஃப்ராசரும் ரிசப் பண்ணிட்டோம் அடுத்தடுத்த ஓவர்ல வந்து அவுட் ஆயிட்டாங்க. சரி, அதுக்கப்புறமாவது இந்த மேட்ச்ல ஏதாவது திருப்பு முனை வரும், லக்னோ வந்து அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்து மேட்சை கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சுங்க. ஸ்டெப்ஸும் சாய் ஹோப்பும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து 19வது ஓவர்ல இந்த மேட்சை 6 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க. இப்ப இந்த மேட்சை டெல்லி வந்து வின் பண்ணது மூலமா இந்த ஐபிஎல் சீசன்ல வந்து 2வது வெற்றியை வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இந்த அளவுக்கு டெல்லி வந்து இந்த மேட்சை கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் வந்து டெல்லி வந்து பிச்சுக்கு தகுந்தாப்புல கணிச்சு வந்து விளையாண்டதாங்க. ஏன்னா டெல்லி ஒரு சூப்பரான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 167 ரன்னுக்கே லக்னோ வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பவுலிங்ல வந்து சொதப்பி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரன்னை வந்து கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மேட்சை வந்து வின் பண்றது ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு பவுலிங்ல கண்ட்ரோல் பண்ணதுக்கு முக்கிய காரணம் வந்து குல்தீப் யாதவ் தாங்க. ஏன்னா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து சரியான நேரத்தில் வந்து 3 விக்கெட் எடுத்தனால தான் இந்த அளவுக்கு லக்னோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும். அதுக்கு தகுந்தாப்புல பேட்டிங்லையும் வந்து டெல்லி வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து விக்கெட்டை காப்பாத்தி விளையாண்டனால தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு. ஸோ இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா இப்போ வந்து டெல்லி பாயிண்ட்ஸ் டேபிள்ல 9வது இடத்துக்கு வந்துட்டாங்க. டெல்லி தான் வந்து கடைசி இடத்துல வந்திருந்தாங்க. ஆனா இப்போ இந்த மேட்சை வின் பண்ணது மூலமா ஆர்சிபியை வந்து லாஸ்ட் இடத்துக்கு தள்ளிவிட்டு இவங்க வந்து கொஞ்சம் முன்னேறி வந்துட்டாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வரப்போற மேட்ச்ல வந்து டெல்லி இதே மாதிரி வந்து வெற்றிகளை வந்து பதிவு பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.